ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மெயினான ரீசன் எதுக்காக மேக் பண்றேன், இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி நான் பேச போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ஃபீல்ட் ஷோரூம்ல இமாலியன் 411 சிசி அட்வென்ச்சர் டெலிவரி எடுத்திருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபெக்டிவ் வண்டியே டெலிவரி கொடுத்திருந்தாங்க. அந்த டிஃபெக்டிவ் வண்டினால அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே அவர் அந்த வண்டியை வச்சு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அந்த வண்டியில என்னென்ன இஷ்யூ இருந்தது, அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பார்த்தா தான் உங்களுக்கு தெரிய வரும் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசியில் அவரும் பேச போறாரு. ஸோ இந்த வண்டியை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி புக் பண்ணது பார்த்தீங்கன்னா 21 அக்டோபரில் தான் வண்டியை புக் பண்ணியிருக்காரு. ஜனவரி 2022 ஜனவரியில் வண்டி அவருக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க சரிங்களா. ஆக்சுவலாக வண்டியோட வெயிட்டிங் பீரியட் வந்து 6 மந்த்ஸ், ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். வண்டியை டெலிவரி எடுத்துகிட்டு இவர் ஸ்டார்டிங் ஒரு குட்டியாக ரைட் போகலான்ற மாதிரி கிளம்பியிருக்காரு. அந்த டைமில் தான் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணுறேன். இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரைவ் பண்ணுற டைமில் இந்த டேர்னிங் டைமில் தான் தெரிஞ்சிருக்கு இவருக்கு. ஃபோருக்கு வந்துட்டு டேங்க் டச் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு கேப்பு. அப்போ தான் இவர் லைட் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இவர் என்ன நினச்சிருக்காரு, இது நார்மல் தான் எல்லா வண்டிக்கு வர மாதிரி தான் யூஸ்வலாக நினச்சிருக்காரு. பட் அது உண்மையிலே அந்த இஷ்யூ இருக்கிறது தான் இவருக்கு தெரிய வந்திருக்கு. கம்பெனிக்கு ஸ்டார்டிங்கில் கிளைம் பண்ணும்போது ரொம்ப ஒத்துக்கல, இது வந்து நார்மல் தான் அப்படி இப்படின்னு இவரை கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக இவர் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்க வீட்டுக்கிட்டே வந்து வண்டியை தரவாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த வண்டி எடுத்து இமீடியட்டாக வண்டியை எடுத்து என்னென்னால இஷ்யூ இருக்குதுன்னு பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பின்ன ரெண்டு ஃபோர்க்கை சேஞ்ச் பண்ணிட்டு நடுவில் ஒரு டீ ஸ்டெம்மை கூட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எதுக்குமே சார்ஜ் பண்ணல, அவங்க வாரண்டியில் தான் ரிப்ளேஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு புது வண்டியை டெலிவரி எடுக்கிறோன்னா 100% இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ வரவே கூடாது. இன்னொரு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐட்டம் எல்லாம் ரிப்ளேஸ் ஆனது, இவர் டெலிவரி எடுக்க போயிருக்காரு. அந்த டைமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் போல்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இங்கே இந்த சைடில் பின் அந்த பக்கம்லாம் டிரான்ஸ்மிஷன் போல்ட்ஸ் எல்லாம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8 சைடு போல்ட்டுங்க. இதெல்லாம் ஒரு டெலிவரி எடுக்கும்போது இதெல்லாமே ரஷ்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இவரும் அந்த டைமில் கிளைம் பண்ணியிருந்திருக்காரு, இது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான ரஸ்ட் பிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. கிட்ட வந்தாலே தெரியும் இந்த போல்ட்டுங்கெல்லாம் இதெல்லாம் ரஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இதை கூட கிளைம் பண்ணியிருக்காங்க. இத்தையும் வாரண்டியில் அவங்க ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவருக்கு ரிப்ளேஸ் ஆன பிறக்கும் இவர் திரும்ப வண்டியை டெலிவரி எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஆயில் குலரில் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கு. அந்த ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணுறேன். வண்டியோட ஆயில் கூலர் வந்துட்டு இதோ இப்போ ஆக்சுவலாக இது வந்து புது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லீக்கேஜ் இருந்திருக்கு அவருக்கு பாட்டம் சைடில், இது ஒரு இஷ்யூ. இதை கூட வாரண்டியில் கிளைம் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குமே அவங்க சார்ஜ் பண்ணது கிடையாது. வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் மெக்கானிக்கல் ஃபீல்டு தான், அவருக்கு நிறைய மெக்கானிக்கல் பற்றி ஐடியா இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் கிளைம் பண்ண முடிஞ்சது. இதே வேறு ஒரு நார்மலான பர்சன் இந்த வண்டியை வாங்கிட்டு இப்போ வண்டி வீட்டில் வச்சுட்டு அப்ராடுக்கு எங்கேயோ போயிட்டார், 1-2 இயர்ஸ் விட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூவை பார்த்துருந்தாங்கன்னா ஷோரூமில் 100% இதை பற்றியெல்லாம் கிளைம் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. கஸ்டமர் தான் ப்ளேம் பண்ணியிருந்திருப்பாங்க, நீங்கள் தான் ஏதோ பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இவர் பார்த்ததுனால இவருக்கும் ரொம்ப பிரச்சனை தான், ஏன்னா வண்டியை பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க. ஃபுல் கேஷில் வண்டி வாங்கியிருக்கிறது இது ஆக்சுவலாக இவரும் நானும் எப்படின்னா ஒரு 5-6 மந்த்ஸாகவே வண்டி எந்த வண்டி வாங்குறத பற்றி நிறைய பேச்சுவார்த்தைலாம் நடத்துவோம். ஸோ அதனால் இவர் எக்ஸ்பல்ஸாக என்ஃபீல்டான்ற அதான் எக்ஸ்பல்ஸாக இமாலயனான்ட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது இமாலயனை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 6.80 லேக்ஸ் செலவு பண்ணி வண்டி எடுத்திருக்காரு டெலிவரி. வண்டி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3000 இப்போ மட்டுமே ஓடி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 3290 தான் ஓட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 3300 தான் வண்டி ஓடிடுது. இதுக்குள்ளேயே முன்னாடி இருக்க பார்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ரிப்ளேஸ் ஆகுது, ஆயில் குள்ள ரிப்ளேஸ் ஆகுது, பின்ன இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் போல்ட்ஸ் எல்லாம் ரிப்ளேஸ் ஆகுது, பின்ன ஃபோர்க் ரெண்டும் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க.
பின்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மூணு விஷயம் போட்டோம், நாலாவது ஒரு விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளஸ்டர் இருக்குது இல்லை, பேனல் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, இதோட ஃபோட்டோவும் நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எந்த சொல்கிறதுனா, இந்த ஃபியூல் கேஜ் இருக்குது இல்லை, இங்கே கீழே வந்துட்டு கிராக் ஒன்று இருந்தது. ஸோ அதை கூட இவர் அப்சர்வ் பண்ணி வாரண்டியில் கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இவர் இண்டிவிஜுவலாக மாற்றணும்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70,000 செலவு பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். பட் ஆனால் இவர் அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணதுனால இவருக்கு எதுவும் செலவு கிடையாது, வண்டிக்கு வாரண்டி கிளைம் பண்ணி இவர் ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு வண்டியில். இதே லோனில் எடுத்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 4 lakhs கூட வந்திருக்கும் வண்டி. பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த வாங்குகிறோம், அவங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பண்ணுறதெல்லாம் கரெக்டாக 100% சரி இருக்காது. இந்த விஷயம் என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, இவ்வளோ இஷ்யூ இருந்ததுக்கு 100% இவருக்கு ஒரு புது வண்டியே கொடுத்துருந்துருக்கணும். பட் ஆனால் இவங்க இப்போ எப்படி ஏட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பெங்களூர் அண்டில் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு பட்ஜெட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 cc செக்மெண்ட்டில் நல்லா இவங்களோட பிஸ்னஸ் ஓடினு இருக்குது. அதனாலேயே என்னவோ தெரியல, இவங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பார்ட்ஸ் மட்டும் ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 100% ஒரு நெகட்டிவான விஷயந்தான். இவருக்கு எதுவும் பார்ட்ஸ் எல்லாம் ரிப்ளேஸ் ஆனாலும் கூட இது 100% இவருக்கு வாரண்டி ஹிஸ்ட்ரியில் 100% இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். வண்டி நெக்ஸ்ட் இந்த வண்டி சேல் பண்ணுறதுனாலும் எல்லாருக்கும் தெரிய வரும், இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் வரும். ஸோ இதனால் ரீசேல் வேல்யூ ட்ராப் 100% ஆகும். இவர் வாங்கின வெளிக்கு விற்கணுன்னா, ரொம்பவே கஷ்டம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70% மார்ஜினில் தான் வண்டியை சேல் பண்ண முடியுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். எஸ் இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம்னு பார்த்தா, அப்போ தான் ப்ரோ சொல்கிறார், இன்னும் இருக்கு 2-3 எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, இதெல்லாம் முடிஞ்ச போயிருக்கும். ஆயில் கூலருக்கு அடுத்தது இவருக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எங்கேயும் ஒரு இடத்துக்கு போயிருக்கார் வண்டி எடுத்துகிட்டு. அந்த டைமில் சைட் ஸ்டாண்ட் போட்டு இவர் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கார். அந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, ஆனால் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக், அதான் கேர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வண்டிங்களில் இப்போ வர வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும், ஆனால் வண்டி முன்னாடி போகாது, கேர் போட்டு வண்டி மூவ் ஆகாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்ன இருக்கும் பார்த்துக்கனா, இவர் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, ஆனால் அந்த இண்டிகேஷன் காட்டுறதுனாலே வண்டி கேர் போட்டால் வண்டி மூவ் ஆகலை. ஸோ அந்த ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட த்ராட்டல் பாடி எல்லாருக்கும் தெரியும், இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கல். எக்ஸ்பல்ஸை கம்பேர் பண்ணால் இது 100% ஹை பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கல் தான், கிட்டத்தட்ட ஒரு 130 போகிற வண்டி. இவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டேக் பண்ணுற டைமில் தான் இதை கூட அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஓவர் டேக் பண்ணுற டைமில் என்ன இருக்குன்னா, ஒரு 4th gear ஃபிஃப்த் கியர் ஷிஃப்ட் பண்ணி ஒரு க்ரூஸ் பண்ணுற டைமில் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் டவுன் ஆகுது, அந்த த்ராட்டில் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் என்னாவோ, வண்டி ஆல்மோஸ்ட் ஓவர் டேக் பண்ணுற டைமில் ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும் நம்மளுக்கு, வண்டி அந்த கேப்பில் போகாது, அது அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆகிடும், ஃபுல்லாக ட்ராப் ஆகிடும். அது அந்த மாதிரி ஒன்று ஃபீல் ஆகுது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் பம்ப்பு கூட அவ்வளோதான். வண்டி ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ஃபியூல் வந்து பிளாக்கேஜ் ஆச்சுன்னா வண்டி ஜர்க் ஆகிற மாதிரி ஆகும், வண்டி ஃபுல்லாக கரெக்டாக. இப்போ நம்ம த்ராட்டில் க்ளீனாக ஒரு லெவலுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா வண்டி அது ஜர்க் ஆகிறது நம்மளுக்கு கிளியராக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 60,000 தான் சொல்லியிருப்பேன். இந்த இஷ்யூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh க்ராஸ் ஆகுதுல ப்ரோ, 1 lakh. ஆக்சுவலாக இவரை பற்றி எனக்கு தெரியும், இவரெல்லாம் நாங்கள்லாம் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். இவர் ஆக்சுவலாக யாராவது தப்பானாங்கன்னா 100% இவர் விட மாட்டார். பட் ஆனால் இவர் எப்படி தான் விட்டாருன்னு எனக்கு 100% தெரில. ஒரு மாதிரி எதுக்காக நம்ம சும்மா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கணுன்ற மாதிரி சும்மா ஆகிட்டாரோ எனக்கு தெரில எனக்கு. ஆனால் இவர் மட்டும் கோவப்பட்டிருந்தாலும் அந்த கம்பெனி என்ன இருக்கும்னே எனக்கு தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு கோவப்படக்கூடியவர் தான் இவர். இவர் சும்மா விட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு, போனால் போட்டோம் விட்றான்ற மாதிரி ஆகிட்டாரும் என்னவோ தெரில எனக்கு. ஸோ இதுதான் இவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 lakh மேலே இவர் செலவு பண்ணியிருக்கார், அதான் செலவு ஆயிருது வண்டியில். இது வேறவங்களுக்கெல்லாம் எடுத்தால் பஸ் ஸ்டோர் ஐட்டம் இருப்பாங்க, இவரும் ஆகக்கூடிய ஆள் தான். பட் ஆனால் போனால் போட்டோம் விட்றான்ற மாதிரி சொல்லிட்டாரோ என்னவோ தெரில. ஸோ இவர் ஆக்சசரிஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாக்ல மாதிரி தான் வச்சிருக்காரு. இவர் ஆக்சசரிஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான முடி த்ரெட்டு மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காரு. பின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காரு சைட் ஸ்டாண்டில். இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கும் ப்ரோ, இது எஸ்டாக தான் 1500 rupees. அது கம்மி சிக்கத்து. ஆனால் இது லுக் வைஸில் வேறு லெவலில் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்லிப்பரி ரோட்ஸில் வண்டியை பார்க் பண்ணால் கூட கரெக்டாக நிற்கிற மாதிரி ஏதோ ஒன்று கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோதான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் மாடிஃபிகேஷன் கூட இல்லை, ஒரு நார்மலாக இருக்குது வண்டி. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாக் மாதிரி தான் தெரியும், ஆனாலும் இதில் குட்டி குட்டி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இவருக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு இவருக்கு நடந்ததெல்லாம் பார்த்துன்னு, ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 months முன்னாடி எடுத்துருந்துருக்கணும். ப்ரோவும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு, நானும் இதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரியல இந்த விஷயம், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இப்போ தான் இந்த வாரத்தில் தான் பேச ஆரம்பித்தோம்.
ஸோ இதை பற்றி தெரிஞ்சதே இந்த வீடியோ 100% மேக் பண்ணணும், கொஞ்சம் அவேர்னஸ்லாம் இருக்கணுன்ற அவேர்னஸாக இருக்கணுன்ற மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுதான் 100% கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ இவ்வளோலாம் விஷயம்லாம் அதான் இவ்வளோலாம் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ் அதிகதான நடந்துருக்கும். ப்ரோ ஒரு விஷயத்த சொல்கிறேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்குதான். சென்னையில் ஆல்மோஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெயில்ஸ் அந்த நிறைய போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஒன்றுத்து கூடமே ரிப்ளை வரலையா. அவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி சேல் பண்ணும்போது மட்டும்தான் மேலே மேலே வந்தாங்க. ஆனால் வண்டி சேல் பண்ணி அனுப்பிருக்கும் வண்டியில் இந்த மாதிரி இஷ்யூன்ற மாதிரி வண்டியில் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னப்பிறக்கும் அதான் கொஞ்சம் கூட ரெஸ்பாண்டே பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு. பின்னா மெயினான விஷயம் இவர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வாரண்டி கிளைம் பண்ணியெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஏதோ ஒரு பிடிஎம் மெயின் ஸ்டோர் அதான் மெயின் சர்வீஸ் சென்டர் இருக்குதான். அதே ஆக்சுவலாக அதுலேயே வந்து பிளான்ட்டும் இருக்குது, சாரி அதுலேயே சேல்ஸும் இருக்குது, சர்வீஸ் சென்டர் சர்வீஸும் இருக்குதான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நல்லா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. எதே ஒரு இஷ்யூ இந்த மாதிரி இது அப்படி ஏதாவது சொன்னாலும் ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இவரை கொஞ்சம் இவ்வளோ மெயினாக கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கான்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது மெயினாக ஒரு விஷயத்துக்கு வரேன். இந்த வண்டியோட கஸ்டமரோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆஃபீஸர். ஆர்மி கேன்டீனா அதுக்கு வந்து செப்பரேட்டாக, இப்போது நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒரு ஆர்மி பர்சன் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. வண்டி டிஸ்கவுண்ட் இருக்கிறதுனாலே ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கே இந்த மாதிரிலாம் வண்டி கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ரொம்ப வருஷம். ஒரு ஆர்மி ஆஃபீஸருக்கு இந்த மாதிரி வண்டியை கொடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது ரொம்பவே தப்பு. வண்டி சேல் பண்ணும்போது மட்டும் மேலே மேலே வராங்க, வண்டி ப்ராப்ளம் சொன்ன பிறகு அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணியிருக்கணும். கன்சிடர் பண்ணாதது ரொம்பவே தப்பு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ண வந்தோம். ஆக்சுவலாக ப்ரோ வேறு மாதிரியான ஃபைட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் எதுவும் பண்ண போல. ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அதுக்காக தான். ஸோ இதே மாதிரி வேறு யாருக்காவது என்ஃபீல்டிலேயே ஏதாவது ஒரு இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூ ஏதாவது ஆயிடுச்சுன்னா 100% சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் இல்லை அவரும் மெக்கானிக்கல் ஃபீல்டு தான், அவருக்கும் தெரியும், அவரும் சேல்ஸில் தான் இருக்கார். ஸோ அதனால ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ இவ்வளோலாம் விஷயம் இருந்திருக்கு. 100% நான் சொல்கிறேன், இது ஒன்று மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வெஹிக்கலாக இருக்கணும், இல்லைனா வண்டி லோடு இருக்கும்போது எப்படியும் இந்த வண்டியெல்லாம் ட்ரக்கில் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கீழே போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா என்னான்னு தெரியல. இந்த கிளஸ்டர் டேமேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாலாம் இருக்கிறத பார்த்தா வண்டி கீழே போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் ஆயில் கூலர் லீக்கேஜ், பின்ன இது ரஸ்டிங் பிடிக்கிறது, த்ராட்டில் பாடி ப்ராப்ளமு, ஃபியூல் பம்ப் இஷ்யூ, இந்த மாதிரியெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையாலேயே மேனுஃபேக்சரிங் இஷ்யூன்னு தான் தோணுது எனக்கு. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி இவ்வளோலாம் இஷ்யூ ஆனாலும் வண்டி சூப்பராக வச்சுருக்கிறாரு வண்டியை. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி தோணுது. ப்ரோ பேச சொன்னோம், பட் ஆனால் நீ போய் பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரலான்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுதான் இந்த வீடியோ ஓப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் தென் வேல் ஃப்ரம் மதி, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் வெங்களூர் மைண்ட் ஃபோ. பை. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வண்டி குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. குறை சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்களை மட்டும் தான் குறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு கரெக்டான வண்டி கொடுத்துருந்தாங்க, ஓகே ஒரு டிஃபெக்டிவ் வண்டியை கொடுத்துருந்தால தான் நம்ம நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ இருக்குமே நிறைய ஃபோட்டோஸ் இங்கே எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஃபோட்டோஸ் இருக்குது. அதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மஜித், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பெங்களூர் 4. பை.